ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிளாசிக் மயோனைஸ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல், விஸ்க் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரே நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மயோனைஸ் வந்து சிக்கனுக்கு, ப்ரெட்டுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மயோனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முதல் நம்ம ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் ரெண்டாக செப்பரேட் பண்ணிக்கணும். மயோனைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெள்ளை மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம். சில பேர் மஞ்சள் கருவை வச்சு செய்வாங்க, இல்லை மொத்த முட்டையும் சேர்த்து போட்டு செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து வெள்ளைக்கரு மட்டும் வச்சு செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக பிரித்தாச்சு. இதே மாதிரி ரெண்டாவது முட்டையோட வெள்ளைக்கருவும் தனியாக பிரித்து எடுத்துப்போம். இப்போ நம்ம ரெண்டாவது முட்டையோட வெள்ளைக்கருவை தனியாக பிரித்தாச்சு. இப்போ நம்ம இந்த வெள்ளைக்கருவை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்த பிறகு ஒரு பூண்டு சேர்த்தா போதும். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க, அதாவது பெப்பர் பவுடர். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வேணான்னா நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்த பிறகு மிக்ஸி ஜாரில் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துப்போம். இது நீங்கள் மிக்சியில் தான் பண்ணணும்னு இல்லை, எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணலாம், ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணலாம். இப்போ நான் மிக்சியில் தான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சிடலாம். நம்ம மிக்சியில் 1, 2, 3 இருந்துருக்கும் இல்லையா, அந்த சைடு டர்ன் பண்ணாதீங்க. வீப்னு ஒரு சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைடு 1 செகண்ட்க்கு ஆன் டர்ன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க, டர்ன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் வந்து எல்லா மிக்சிலையும் இருக்கும். ரைட் சைடு வந்து நம்பர்ஸ் போட்டிருக்கும், லெஃப்ட் சைடு வந்து வீப்பின் போட்டிருக்கும். அந்த சைடு லேஸ் லேஸாக டர்ன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 6 வாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த வெள்ளைக்கரு வந்து நல்லா ஒயிட்டாக மாறிடுச்சு, மேலே ஃபுல்லாக நிறையா இருக்குது. இப்போ பார்க்க லிக்விடாக தான் இருக்கும், எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் தான் கட்டியாகும். இப்போ நம்ம 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை வந்து முழுசாக மொத்தமாக சேர்த்துறாதீங்க, ஃபஸ்ட்டு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. மறுபடி பீட் பண்ண பிறகு 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்துப்போம். மொதல் சொன்ன மாதிரி வீப்பன் இருக்கு இல்லையா, அந்த சைட் டர்ன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் 6 லிருந்து 7 வாட்டி இந்த மாதிரி வீப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் லேசாக திக்காக இருக்குது. இப்போ மீதம் இருக்கிற அந்த 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மறுபடியும் 6 லிருந்து 8 வாட்டி வீப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய மயோனைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக்காக இருக்குது. இன்னமும் உங்களுக்கு திக்காகலைன்னா மறுபடியும் வீப் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் வீப் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ திக்காகிடும். இப்போ நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்பப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்திக்கலாம். 3-4 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் யம்மி மம்மி சமையல்.